அதாவது இந்த இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் நீட்டாக இடணும். இந்த முக்கியமான இடத்துல தான் நீட்டாக இடணும், மற்ற இடங்கள்லாம் ஒரு அங்குலம்தான், கொஞ்சம் தான் இடணும். சுந்தரமாவது நீருன்னார். நான் பாட்டுக்கு நீட் நீட்டாக புலி வேஷம் போட்ட மாதிரிலாம் இடக்கூடாது, அழகாக வீபூதி இட்டுக்கணும், ஒரு அங்குல கிரமமாக இட வேண்டும். இப்போ இதுவரையில் பஞ்ச பிரம்ம மந்திரங்களையும் உபயோகப்படுத்திட்டோம், இனிமே எல்லாத்துக்கும் ஹிருதயாயனமகான்னு சொல்லி இடலாம். 12 இடம், 16 இடம், 32 இடம், இப்படி பலவிதம் முறைகள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு முறையில் இட்டுக்கலாம். வலது தோல், அதே போல் இடது தோல், வலது முழங்கால், இடது முழங்கால்லாம் சத்யோஜாத மந்திரத்தை சொல்லி இடணும். அதுக்கப்புறம் மணிக்கட்டு, இந்த இடத்துக்கு மணிக்கட்டுன்னு பெருங்கெல்லாம் ஒரு அங்குலம்தான் இடணும். மணிக்கட்டுன்னா சுத்தீரம் விடப்படாது, மணிக்கட்டுக்கிட்ட ஒரு அங்குலம் நீளத்துக்கு தான் இவ்வளோதான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் கூர்ப்பரம் மணிக்கட்டுங்கிறது இந்த ரிஸ்ட் இடத்துலையும் ஒரு அங்குலத்தில் இடம். இப்படியாக மணிக்கட்டு, முதுகு, இடது மணிக்கட்டு முடிஞ்ச உடனே வலது இடது விலா, விலா எலும்புன்னா பார்சுவம், இந்த பக்கத்தில் வெலாவிலையும் இந்த பக்கத்து வெலாவிலையுமாக பீபூதி இடணும். இரண்டு விலா பகுதி, அதற்கு பிறகு முதுகு பகுதி, ரெண்டு முகுது பகுதி, கழுத்து, அதுக்கு பிறகு கண்டஸ்தானம். இப்படி 16 இடத்துலையும் விபூதியை தரிக்கணும். எல்லாம் ஹிருதய மந்திரத்தால் சொல்லணும். பஞ்சபிரம்மத்தை தவிர மற்ற எல்லாம் வெறும் இதய மந்திரம் மட்டுமே போகும். இதய மந்திரத்தால் மற்ற இடங்களில் மொத்தம் 16 இடங்கள். என்ன என்ன? முதலில் உச்சந்தலை 1, 2 நெத்தி 2, 3வது மார்பு 3, 4வது நாபி, 5வது தோல் வலது தோல், 6 இடது தோல், 7 வலது முட்டி, 8 இடது முட்டி, அடுத்தது கூர்ப்பரம் வலது கூர்ப்பரம் 9, இடது கூர்ப்பரம் 10, வலது மணிக்கட்டு 11, இடது மணிக்கட்டு 12, வலது முதுகு 13, இடது முதுகு 14, விழா விழாபாசம் கண்டம் 15. அப்படியாக அந்த 16 இடங்கள்லேயும் கழுத்து கண்டத்தில் இட்டு 16 இடத்துலையும் இட வேண்டும். இப்படியாக வலது இடது முதுகு பக்கம் 1, கழுத்து 1, 16 இடத்துலையும் விபூதி இட்டுக்கணும். இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதே போல் 3 நாள் 4 நாள் பண்ணிங்கன்னா முதல் நாள் பண்ணும்போது பெரிசா தெரியும், அதுக்கப்புறம் பழகிட்டால் ரொம்ப சுலபமாக போயிடும். அடுத்து இதுவரையில் பஸ்மஸ்நானம்னு பேர், இந்த விபூதி இட்டுக்கிற முறைக்கு பஸ்மஸ்நானம், சந்தியாவந்தனத்துக்கு முன்னாடி பஸ்மஸ்நானம் பண்ணணும். அடுத்தது இப்போ குளிச்சுட்டு எழுந்து கரைக்கு வந்து அனுஷ்டானம் பண்ணுற இடத்துலையே நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக மந்திரஸ்நானம்னு பேர், மந்திரத்தால் குளிக்கின்றது, மந்திரத்தால் ஒரு முறை குளிக்கணும். அது எப்படிங்கிறத அடுத்தபடியாக பார்க்கும். சிவாய ஸ்வாஹான்னு ஈசான மந்திரத்துலேருந்து ஆரம்பித்து 5 சொல்லி தலையில் ஒரு தரம் புரோட்சணம் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு பேர் மந்திரஸ்நானம்னு பேர். தலையில் ஓம் ஈசான மூர்த்தாயில் மகா தற்புழவக்ராயமான்னு சொல்லி தெளிச்சுக்கோங்க. அப்படி சிவாய ஸ்வாஹா அப்படி சொல்லி ஈசான தற்புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாதம் பஞ்ச பிரம்ம 5 ஈ சிவாய நமஹான்னு மூலம் 1, இந்த 6 மந்திரத்தால் தன்னால் தலையில் தெளிச்சிக்கணும். இதுக்கு எத்தனை மந்திரம்? 6 மந்திரம், மூல மந்திரமும் பஞ்சபிரம்மும். தலையில் தன்னால் தெளிச்சிக்கிறதுக்கு மந்திரஸ்நானம்னு பேர். அதுக்கப்புறம் அஸ்திராய நமஹான்னு 3 முறை கையை தட்டிக்கணும். அஸ்திரா ஜனமஹா இப்படி தாளத்திரையம், அஸ்திரா ஜனமஹா கவச்சா ஜனமஹான்னு கையை அலம்பிக்கணும். பிறகு கவச்சா ஜனமஹான்னு ஜலத்தை விட்டு கையை அலம்பிக்கணும். அதுக்கப்புறம் அந்த உடம்பெல்லாம் நெத்தி மார்பு தோல்லாம் 6 அங்குலம், மற்ற இடங்கள்லாம் ஒவ்வொரு இடமா இப்படி இட்டுக்கணும். இப்படி 12 இடங்கள், அந்த 12 இடத்துலையோ 16 இடத்துலையோ வச்சுக்க வேண்டியது. கீழே விபூதி சிந்தக்கூடாது. கீழே சிந்திய விபூதியெல்லாம் ஹிருதய மந்திரத்தால் அகம ஆச்சமணம் செய்து தொடுமிடமெல்லாம் தொடணும். ஹிருதய மந்திரத்தால் ஒரு முறை விபூதி இட்டுன்ற பிறகு உத்தராங்கமாக ஒரு ஆச்சமணம் பண்ணிவிட்டு எப்பொழுதும் தொட வேண்டிய இடமா 12 தொடணும். எங்கே ஆச்சமணம் பண்ணுங்கோ? ஓம் ஆம் ஆத்ம தத்வாய ஸ்வதா அப உபஸ்பிருஷ்யா வித்யா தத்வாய ஸ்வதா அப உபஸ்பிருஷ்யா சிவ தத்வாய ஸ்வதா அப உபஸ்பிருஷ்யா ஓம் கவச்சாய பௌஷட்டி
ஓம் ஆம் ஹிருதயாய நமஹ ஹிருதயாய நமஹன்னு அந்த 12 இடத்தையும் சொல்ல வேண்டும். அஸ்திராயப்பட்டின்னு வலது கையும் இடது கையும் மேலும் கீழுமா தொடச்சிடணும். அதுக்கப்புறம் ஓம் சட்டையே பௌஷட்டு அப்படி சொல்லி அம்பிகை அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணணும். ஓம் சக்தயே பௌஷட்டு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனும். இதுவரையில் இப்போ விபூதி இட்டுந்து பஸ்மஸ்நானம் மந்திரஸ்நானம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு முன்னாடி சகலீகரணம்னு ஒரு கிரியை. சகலீகரணம்னா சிவனுடைய உடம்பாக நம்ம உடம்பை மாற்றிக்கிறது. சிவனுடைய உடம்பாக பூஜையில் நம்ம எப்படி எல்லாம் பண்ணுறோமோ அதை எல்லாத்தையும் சுருக்கி ஒரு கிரியை இருக்குது, ரொம்ப சுருக்கமான கிரியை. அதை பண்ணிட்டாலே சிவஸ்வரூபமாக நாம் மாறிடுறோம். அது ரெண்டு பகுதியை உடையது. ஒன்று முற்பகுதிக்கு கரண்யாசம் அங்கநியாசம் கரண்யாசம்னு ரெண்டு, முதற்பகுதி கரண்யாசம் ரெண்டாவது பகுதி அங்கநியாசம். இது தீட்சையில் ஆனும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை தனமும் பண்ணணும். சகலீகரணம் பண்ணாமல் சந்தியாவந்தனத்துக்கு போக முடியாது. அதனால் இந்த சகலீகரணம்ங்கிறது தான் சோமசம்பு சிவாச்சாரியார் முதல்ல கரண்யாசம் அங்கநியாசம்னு சொல்கிறார். இதில் நன்னா கவனிக்கணும், முதல்ல கையை முதல்ல பண்ண மாதிரியே சுத்தம் பண்ணிக்கணும். அஸ்திராய பட்டுன்னு கரதலம் கரபிருஷ்டம், கையினுடைய உள்ளங்கை கையினுடைய கீழ்கை இந்த ரெண்டுத்தையும் தொடணும். ஓம் அஸ்திராயப்பட்டு, ஓம் அஸ்திராயப்பட்டு, ஓம் மகாஸ்திராயப்பட்டு, அஸ்திராயப்பட்டுன்னு இந்த இடது கைக்கு ரெண்டு முறை, வலது கைக்கு ஒரு முறை அதை பண்ணணும். சொன்ன மாதிரி அந்த சகலீகரணம் இப்படி சகலீகரணம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கா செஞ்சாலும் தெரியுமா? எல்லா யார் யாருக்கு தெரியும்? How many of you brahmacharinis don't you know sakalikaranam? How many of you know sakalikaranam? Please raise your hands. இப்போ அப்படி கையை தொடச்சின்ற பிறகு வலது கையில் சிவனுக்காக ஒரு இருக்கை அமைக்கிறது சிவாசனா ஜனமா ஆசன மந்திரம். ஒரு சுவாமியை இப்போ ஆவாகனம் பண்ண போகிறோம். நம்ம கையில் கையில் ஆவாகனம் பண்ண போகிறோம், உடம்பு இதயத்தில் ஆவாகனம் பண்ண போகிறோம். அதனால் முதல்ல சீட்டு ஓம் ஹாம் சிவாசனா ஜனமஹா, அதுக்கப்புறம் ஓம் ஹாம் சிவமூர்த்தயே நமஹா, இது ரெண்டு மந்திரத்தை உள்ளங்கையில் வைக்கணும். அதுக்கு பிறகு இந்த சிருஷ்டிநியாசம் சம்ஹாரநியாசம் ஸ்திதிநியாசம்னு மூன்று விதமாக இருக்குது. இப்போ நான் குழந்தைகளானதாக சிருஷ்டிநியாசத்தை சொல்கிறேன். பெருவிரல்லேருந்து சிறுவிரல் வரைக்கும் பஞ்ச பிரம்மத்தை நியாசம் பண்ணால் சிருஷ்டிநியாசம், சிறுவிரல்லேருந்து பெருவிரல் வரைக்கும் பண்ணால் கனிஷ்டாதி அங்குஷ்டாந்தம் பண்ணால் சம்ஹாரநியாசம். ஓம் ஓம் ஈசானமூர்த்தா ஜனமஹா, இந்த இந்த ஆள்காட்டி விரலால் கட்ட விரல் அடியில் இப்படி அடியிலேருந்து நுனி வரைக்கும் தேய்க்கிறதுக்கு பேர் அந்த நியாசம்னு பேர். நியாசம்னா மந்திரத்தை அந்த இடத்துல பொருத்துறது. ஓம் ஓம் ஈசானமூர்த்தா ஜனமஹா. அடுத்தது கட்ட விரல்லேருந்து இந்த நாலு விரல்லையுமே பண்ணுறது. ஓம் ஏம் தத்புருஷ வக்த்ரா ஜனமஹா, பாருங்க ஆள்காட்டி விரல். அடுத்தது இந்த பெருவிரலால் நடுவிரலில் ஓம் ஓம் அகோர ஹிருதயா ஜனமஹா. அடுத்தது பெருவிரலால் மோதிர விரலில் மீம் வாமதேவ குஹ்யா ஜனமஹா. அடுத்தது சிறுவிரலில் ஓம் ஹம் சத்யோஜாதமூர்த்தயே நமஹா. பஞ்ச பிரம்மமும் ஆன உடனே நடுவில் மறுபடி வித்யா தேகா என கட்ட விரலால் உள்ளங்கை நடுவில் ஓம் ஹாம் வித்யா ஹௌம் வித்யா தேகா ஜனமஹா.
அதுக்கப்புறம் அந்த நடு மூணு விரல உள்ள மடிக்கணும், மூணு கண்ணை நியாசம் பண்ணணும். ஓம் ஹௌம் நேத்ரேபியோ நமஹ. வித்யாதேகம் நேத்திரநியாசம் ஆன பிறகு இந்த கட்ட விரலால் மூலமந்திரத்தை உள்ள வைக்கணும், சிவாஜ நமஹ. அதுக்கப்புறம் மூலமந்திரம் வச்ச பிறகு இதயாதி அஞ்சு அங்க மந்திரங்களை வைக்கணும், சிறுவிரல்லேருந்து ஆரம்பிச்சு ஹிருதயாஜ நமஹ, ஓம் ஹீம் சிரசே நமஹ, ஓம் ஹூம் சிகாஜை நமஹ, ஓம் ஹைம் கவச்சாஜ நமஹ, ஓம் ஹஹ அஸ்திராஜ நமஹ. பெருவிரல் பெருவிரல்ல அஸ்திராஜ நமஹான்னு சொல்லி முடிச்சோம். இப்படி இந்த சகலீகரணம்லாம் நீங்கள் கற்றுன்னுடுங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்படி பண்ணிட்டு கடைசியில் சிவா ஜனமஹா சக்தயே பௌஷட்டு அப்படின்னு பண்ணிக்கிறது. அந்த கவச்சா ஜனமஹான்னு ரெண்டு கையையும் சுற்றி அந்த இதெல்லாம் சரி பண்ணணும். அப்படி ரெண்டு கையாலையும் இப்படி சுத்தம், ஓ மகிம் கவச்சா ஜனமஹான்னா இந்த கைத்தலத்தினுடைய மேலும் கீழும் அந்த ஒளி வட்டம், மந்திர ஒளி பிரகாச வட்டம் இருப்பதாக நினைக்க வேண்டும். இப்படி சுற்றி சிவா ஜனமான சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும். இதுவரையில் கையை சுத்தம் பண்ணி கையில் சுவாமி ஆவாகனம் பண்ணியாச்சு, இதுக்கு பேர் கரன்யாசம்னு பேர். அடுத்தது அங்கன்யாசம், உடம்பில் எப்படி நியாசம் பண்ணணும் அப்படின்னா, இதே கமலத்தில் ஓம் ஹாம் சிவாசனா ஜனமஹ, ஓம் ஹாம் சிவமூர்த்தயே நமஹ அப்படின்னு மோதிர விரல் பெருவிரல் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும். இதுக்கு பேர் திவ்ய முத்ரான்னு பேர். திவ்ய முத்ரையினால் இப்படி வச்சுட்டு ஓம் ஹாம் சிவாசனா ஜனமஹ, ஓம் ஹாம் சிவமூர்த்தயே நமஹ அப்படி இதயத்துக்கு நேராக வைக்கணும். அதுக்கு பிறகு பெருவிரலையும் இந்த பெருவிரலால் தலையில் வைக்கணும். இந்த எந்தெந்த விரலில் என்னென்ன மந்திரத்தை ஞாசம் பண்ணியிருக்கமோ அந்த விரலால் அந்தந்த மந்திரத்தை வைக்கணும், நன்னா கவனிக்கணும். இப்போ இந்த விரலில் நான் ஈசானம் தப்பு ஞாசம் பண்ணியிருக்கிறதால நான் பெருவிரலால் வைக்கிறேன், ஓம் ஹோம் ஈசானமூர்தா ஜனமஹா தலையில் வைக்கணும், கவனிக்கணும். இங்கே ஈசானமூர்தா ஜனமஹா. அடுத்தது இதில் தத்புருஷம் பண்ணியிருக்கோம், இதை ரெண்டையுமா சேர்த்துக்கணும், ஓம் ஹேம் தத்புருஷ வக்ரா ஜனமஹா. அடுத்தது இதில் அகோரம் பண்ணியிருக்கோம், இதையும் சேர்த்துக்கணும், ஓம் ஹேம் அகோர ஹிருதயா ஜனமஹா. அடுத்தது இதில் ஓம் ஹிம் வாமதேவ குஹ்யா ஜனமஹா. அடுத்தது இதில் ஓம் ஹம் சத்யோஜாத மூர்த்தயே நமஹா. ரெண்டு தோள்லையும் ரெண்டு பா கால்லையும் வைக்கணும், சத்யோஜாதம்னா உடம்பாக இருக்கு. இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ளங்கையில் பண்ண மாதிரி இதயத்தில் பண்ணணும், ஓம் ஹாம் சிவாய வித்யா தேகா ஜனமஹா. அதுக்கப்புறம் இந்த மூணு விரலால் மூணு கண்ணில் வைக்கணும், ஓம் ஹௌம் நேத்ரேபியோ நமஹ. அப்படி அந்த ஞாசத்தை பண்ணிவிட்டு நேத்ரேபியோ நமஹ நடு மூன்று விரலையும் நீட்டி அந்த மூணு கண்ணுக்கு நேராக காட்டணும். அப்புறம் சிவாய நமஹான்னு சொல்லி மோதிர விரல் பெருவிரல் ரெண்டையும் சேர்த்து மார்பில் வைக்கணும், ஹிருதயாஜ நமஹ. எதில் ஹிருதயம் பண்ணோம், இந்த சிறுவிரலில், அதனால் அந்த பெருவிரலையும் சிறுவிரலையும் சேர்த்து அதில் வைக்கணும், ஹிருதயாஜ நமஹ. அடுத்தது மோதிர விரலையும் அதில் சேர்த்துக்கணும், சிரசே சிரசே நமஹ, ஓம் ஹீம் சிரசே நமஹ. அடுத்தது ஓம் ஓம் சிகாயை நமஹ, ஓம் ஐம் கவச்சாய நமஹ. அப்படி ரெண்டு தோளையும் தொடணும், கழுத்தை சுற்றி இப்படி. சில பேர் என்ன பண்ணுவோம், இப்படி சுற்றி இப்படி பண்ணுறதுக்கு கழுத்தை பிரதட்சிணமாக சுற்றுறதுக்கு இப்படி வச்சு இப்படி சுற்றினா அது கவச்சம்னு பேர், பாதுகாப்பாக. சூரியனுக்கு சந்திர பிறகு பிறை இருக்கிற மாதிரி ஒளி மண்டலம் இருக்கிற மாதிரி பண்ணோம், கவச்சா ஜனமஹ, ஓம் ஹௌம் நேத்ரேபியோ நமஹ, ஓம் அப்படி சொல்லி ரெண்டு சுட்டு விரலாலும் கழுத்து, அஸ்திரா ஜனமஹ. வலது மோதிர விரலால் இடது உள்ளங்கையிலையும் இடது மோதிர விரலால் வலது உள்ளங்கையிலையும் நாசம் செய்யும் அஸ்திரத்தை. அஸ்திரம் கையில் இருக்கணும், இடது மோதிர விரலால் என்ன பண்ணும், அஸ்திரா ஜனமஹான்னு இப்படி வைக்கணும். இந்த மோதிர விரலால் இந்த உள்ளங்கையில் அஸ்திரா ஜனமஹான்னு வைக்கணும். அப்போ சிவனுடைய கையில் ஆயுதம் இருக்கிற மாதிரி ஆச்சு. இப்படியாக
பதினோரு மந்திரத்தை உறுப்பு உடம்பு உறுப்புகளில் அங்கங்களில் நியாசம் பண்ணுறதால இந்த செயலுக்கு அங்கநியாசம்னு பேர். இப்படி கரநியாசத்தையும் அங்கநியாசத்தையும் பண்ணி முடித்தா அதுக்கு பேர் சகலீகரணம்னு பேர். இது என்ன ஒன்றுனா, இந்த பதினோரு மந்திரம் இல்லாத சில மந்திரம் இதில் வரும். என்ன என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் சிவாசனா ஜனமஹா, அதுக்கு பேர் ஆசன மந்திரம்னு பேர். அடுத்தது ஓம் ஹாம் சிவமூர்த்தயே நமஹா, அதுக்கு பேர் மூர்த்தி மந்திரம்னு பேர். அடுத்தது ஓம் ஹாம் ஓம் வித்யாதேகாய நமஹா, மந்திரமயமான உடம்பு வித்யாதேக மந்திரம்னு பேர். இது மூணு. இந்த மூணு மந்திரத்தை தவிர மற்ற 12 மந்திரம் உங்களுக்கு தெரியும். மூல மந்திரம், ஆசன மந்திரம், மூர்த்தி மந்திரம், வித்யாதேக மந்திரம், மூல மந்திரம்னு 4 மந்திரம். இந்த சகலீகரணத்தில் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய மந்திரங்கள் 4. எப்பையும் தெரிஞ்சு பண்ணக்கூடிய சம்மிதா மந்திரம் 11. 11 ஒரு நாளோ 15 மந்திரம் இந்த சகலீகரண செயலில் வருது. இது வரைக்கும் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சந்தியா வந்தனத்தில் தியானத்தை பண்ணணும். சந்தியா தியானம் இப்போ அன்றைக்கி படித்தீங்க இல்லையா, அந்த சந்தியா தியானம் இருக்கா? இப்போ அடுத்ததாக சந்தியா வந்தனம் பண்ண போகிறோம். இது வரைக்கும் சகலீகரணம் பண்ணிய பிறகு சந்தியா வந்தனம் செய்யப்போகிறோம். இப்படியாக மந்திரத்தை உச்சரித்து ஆஜமனம் சைவ சந்தியா அதெல்லாம் பண்ணிட்டு பிராமி சந்தி விடியற் காலையில் ஆகாயம் நட்சத்திரம் இருக்கிற போது பண்ணணுமா? அப்படி பண்ணால் உத்தமம். அப்படி இல்லைன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். அதுவும் இல்லைன்னா சூரியன் உதித்த உடனே பண்ணணும். அதனுடைய தியானத்தை இப்போ பிராமியை அப்படியே தியானம் பண்ணணும். அந்த உருவத்தில் எப்படி இருக்கா அப்படின்னு தியானம் பண்ணணும். எப்படி இருக்கலாம் அந்த அம்பாள்? சிகப்பு நிறம், சிகப்பு நிறம் உடையவளா, ஜட பூ யஜ்ஞோபவீதம் இப்படிலாம் வச்சுட்டு அன்னப்பறவை, வெள்ளையான அன்னப்பறவைக்கு மேலே பத்மாசனத்தில் உட்காந்துட்டுருக்கா. இளமை பருவமாக இருக்கா. 4 முகமாக இந்த பிராமிக்கு, பிரம்மதேவனை போலவே 4 முகமாக இருக்குது. 4 முகம், 4 கை. 4 கையிலையும் அட்சமாலை தண்டம் ஓமம் பண்ணுற சுருக்கு கரண்டி, நெய் மொண்டு விடுறமே அந்த சுருக்கு கரண்டி, அட்சமாலை, யோக தண்டம், கமண்டலம், இந்த 4 வச்சுட்டு இருக்கா பிராமி. அப்படி நம்ம அந்த பிராமி தியானம் படித்தோமே அதை இங்கே நினைப்பாங்க. ரக்தபூஷாம்பராம் ரக்தாம் ஜடா யஜ்ஞோபவீதினீம் ஹம்ஸ பத்மாசனாம் பாலாம் சதுர்வக்த்ராம் சதுர்புஜாம் ஸ்ருகக்ஷமாலிகாம் தக்ஷே வாமே தண்டகமண்டலம் ப்ராஹ்மீம் அஷ்டத்ரிஷீம் த்யாயேத் ப்ராதஸ்தாரகிதாம்பரே. இப்படி இல்லை சொல்லிருக்கீங்களா, அந்தந்த அந்தந்த சந்திக்கு உள்ளதை சொல்லணும். இப்போ இந்த சந்தியா தியானம் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா, நம்ம உடம்பு அந்த சந்தியாதேவி மண்டலத்துக்கு உள்ளே இருக்கிறதாக நினைக்கணும். அதான் இங்கே முக்கியமான பாவனை. எதுக்காக சந்தியாவந்தனம் பண்ணுறோம்னா, அந்த பிராமி சந்திக்குள்ளே நாம் போய் நம்ம உடம்பு அதுக்குள்ளே இருக்கிறது மாதிரி நினைக்க வேண்டும். எல்லா சந்தி தேவதைகளையுமே என்ன பண்ணணும், மான்தோல் அணிஞ்சு ரொம்ப புனிதமாக இருக்கிறவங்களாகவும் ரொம்ப ரொம்ப சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கிறவங்களாக நினைக்கணும். எல்லா கர்மாக்களுக்கும் இந்த சந்தியா தேவதை தான் சாட்சியாக இருக்குது. நம்ம அன்றைக்கி பண்ண போகிற நல்லது கெட்டது என்னென்னலாம் பண்ணுறோமோ எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறது இந்த சந்தியா தேவதை. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அவ பார்த்துக்கிறான். மத்தியானத்துலேருந்து
மாத்தியான வைஷ்ணவி பார்த்துட்டே இருக்கா, சாயங்காலத்துக்கு மேலே ரௌத்ரி பார்த்துட்டே இருக்காளாம். நம்ம என்ன பண்ணுறான்னு நம்ம கர்மாக்களை எல்லாம் சாட்சியாக பார்த்துட்டுருக்கிறவர்களாக அவர்களை எண்ணி தியானம் பண்ணிக்கணும். அப்படி சந்தியா தேவதைகளினுடைய அந்த மிகப்பெரிய விஸ்தாரமான ஒளி மண்டலம், இப்போ சூரிய மண்டலம் இருக்கிற மாதிரி அந்த நல்ல ஒரு ஒளி வட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஒளி வட்டத்துக்குள்ளே நாம் போய் நுழைஞ்சதாக நினைக்கணும். சூரிய மண்டலத்தில் பிரவேசிக்கிற மாதிரி இந்த சந்தியா மண்டலத்துக்குள்ள ஒளி காந்தி மண்டலத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சதாக மனசால் நினைக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த திவ்ய தேஜஸ் நல்ல பலம் நமக்கு வரும், அந்த சந்தியா தேவியினுடைய அருள் ஒளி நமக்கு கிடைக்கும். அப்படியாக நினச்சி அதுக்கு பிறகு அந்த தீர்த்தங்கள் எல்லாம் பிதிருத்தீர்த்தம் முதலான தீர்த்தங்களை எல்லாம் நம்ம இப்போ சந்தியாவந்தனத்தும் போது தர்ப்பணம் பண்ண போகிறோம். இந்த சந்தியில் அப்படியே தியானம் பண்ணிட்டு அதன் பிறகு அதை மந்திரங்களை சொல்லி சூரிய மண்டலத்தில் அதை அப்படியே நினைக்கணும். மார்ஜனம்னு பேர் அதுக்கு பிறகு, அதற்கு பிறகு செய்ய வேண்டிய கிரியை மார்ஜனம். மார்ஜனம்ங்கிறது முதல்ல இந்த தீர்த்தத்தை இடது கையில் எடுத்துக்கணும், கட்டியமாக அப்படி குழி போல் வச்சுட்டு இந்த ஜலம் கீழே சொட்டும்போது அந்த சொற்ற ஜலத்தை தலையில் தெளிச்சிக்கிறதுக்கு பேர் மார்ஜம். அண்ணா நான் செய்து காண்பிக்கிறேன், அதுக்கு உண்டான விதிமுறைகளை நாம் இப்பொழுது பார்க்கணும். காலம்புரை இந்த சந்தியா தேவதைகளினுடைய பிரபா மண்டலத்துக்குனுடைய நடுவில் நாம் இருந்துட்டுருக்கிறதாக நினைக்கணும். அந்த ஃபீலிங்கில் தான் இந்த தன்னை பாவிக்கணும், தன்னை அதுக்குள்ளே நுழைந்தவனாக பாவிச்சுட்டு அந்த சிவ தீர்த்தத்தை நம்ம முதல்லையே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சம்மிதா மந்திரமெல்லாம் ஜபிச்சு இந்த ஜலத்தை ரெடியாக வச்சுருக்கோம். அந்த சீர்த்தத்தை இந்த இடது கையில் இப்போ சகலீகரணம் பண்ணி இதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு பங்காக மந்திரித்து இந்த கையை ரொம்ப ரொம்ப புனிதமாக பண்ணி சிவஹஸ்தமாக வச்சுருக்கோம். சிவஹஸ்தம் பண்ண பிறகு இந்த சிவ தீர்த்தத்தை அதில் விடுறோம். நன்னா அங்கே பாருங்கோ, இப்படி அப்படியே இப்படி விட்டீங்கன்னா நடுவில் இப்படி ஒழுகுது இல்லையா, இதை இப்படியே தெளிச்சிக்கணும். இப்படி தொட்டு தொட்டு பாக்கி அதில் மீறணும், பேலன்ஸும் இருக்கணும். இப்படி தெளிச்சிக்கிறதுக்கு பேர் மார்ஜம். இப்படி சொட்ட சொட்ட தெளிச்சிக்கணும், பாக்கி இருக்கிறத லாஸ்டில் இந்த கையில் வாங்கிக்கணும். இந்த கையில் வாங்கி அந்த நைருத்தி மூலையில் ஒரு சொட்டு இப்படி கல் மேலே விட்டுணும். அதை பற்றி என்னன்னா, வஜ்ர சிலையில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் இந்த தண்ணு இடது கையிலேருந்து வலது கைக்கு வாங்கிக்கணும். வாங்கின்ற பிறகு இந்த மூக்குனால் இடது மூக்கு வழியாக அப்படியே உள்ளே இழுத்து சிவாய பௌஷட்டுன்னு மந்திரத்தை சொல்லி அந்த பாவமெல்லாம் வெள்ளை போகும்போது இந்த ஜலம் வெள்ளை விளையர்னு போகும். சிவதீர்த்தம் சுத்த ஸ்பட்டிகமாக வெள்ளை விளையர்னு இருக்குது. அதை இந்த இடது மூக்கு வழியாக உள்ளே கொண்டு போய் உடம்பில் இருக்கிற பாவமெல்லாம் அதில் கலந்த உடனே அந்த வெள்ளை ஜலம் கருப்பாகி போச்சு, அழுக்கா. அப்படி அந்த கருத்த அழுக்கான ஜலத்தை, பாவ ஜலத்தை என்ன பண்ணணும், நைருத்தி மூலையில் வஜ்ர சிலையில் விடணும். அந்த இந்த வலது மூக்கு வழியாக அந்த வெளியே வந்ததாக பாபங்கள்லாம் அந்த தண்ணில் வந்துட்டதாக நினைக்கணும். வலது கைக்கு மாற்றினோடனே இந்த தண்ணு மூக்கு வழியாக உடம்புக்குள்ளே போய் இந்த உடம்பில் இருக்கிற முன்வினை பாவ புண்ணியம் பாவங்களை எல்லாம் எடுத்துட்டு கருப்பு நிறத்தில் மறுபடி வெளியே வந்து இந்த வலது கையில் இருக்கிற தண்ணிக்கு வந்துட்டதாக நினச்சி அந்த தண்ணை கொண்டு போய் நைருத்தி மூலையில் வஜ்ர சிலையில் விடணும். வஜ்ர சிலைன்னா நைருத்தி மூலையில் ஒரு வஜ்ர சிலைன்னா ஆயுதம், அது வந்து மலையே புழக்கக்கூடியது, என்றைக்குமே இருக்கக்கூடியது, அதில் விட்டுட்டால் திரும்பாது, அது வீணாக போயிடும். அதுபோல் நம்ம உடம்பு பாவத்தையெல்லாம் வெளியே பிராணாயாமம் வழியாக வெளியே கொண்டு வந்து அந்த உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் இந்த இந்த மார்ஜனம்னு பேர். இப்போ அதை செய்து காண்பீங்க பார்ப்போம். முதல்ல இந்த கையில் இந்த தீர்த்தத்தில் சிவ தீர்த்தத்தை விட்டுக்கோங்கோ. விட்டுண்ட பிறகு கீழே சொட்டும் லைட்டாக பாதி அதில் நிற்கணும், உள்ளங்கையில் நிற்கணும், சொட்டவும் சொட்டணும். இந்த சொட்டி கீழே உழற ஜலத்தை இந்த கையால் வாங்கி தான் உச்ச தலையில் தெளிச்சிக்கணும். சம்மிதா மந்திரத்தை சொல்லி தெளிச்சிக்க வேண்டி அதுக்கு பிறகு பேலன்ஸாக மீந்த ஜலத்தை இந்த கையில் வாங்கிக்கணும்.
இதிலும் கோகர்ண முத்திரையில் அப்படியே வாங்கி கொஞ்சம் நிற்கணும். அப்படி நின்றுருக்கிற போது அதை மூக்குக்கு நேராக கொண்டு போகும். அந்த ஜலத்தை சிவதீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த சிவதீர்த்தத்தை இந்த பூரக வழியாக இடது மூக்கு வழியாக உள்ளே கொண்டு போய் உடம்பில் இருக்கிற பாவத்தை எடுத்துட்டு வலது மூக்கு வழியாக மறுபடி வெளியே வந்து அந்த தீர்த்தத்தில் நுழைஞ்சு அது கருத்து போன தீர்த்தமாக பாவ தீர்த்தமாக நினச்சி அதை கொண்டு போய் நைருத்தி மூலையில் கல் மேலே விடணும். நம்ம எங்கே சஞ்சாதனம் பண்ணுறோமோ அந்த மூலையில் விட்டா போகிறோம், மண்ணிலையோ கல்லுலையோ விட வேண்டும். இதுக்கு பேர் அகமருஷணம். அகம்னா பாவம், மருஷணம்னா அதை அழிக்கிறது. நம்ம உடம்பில் பிறவியில் இருக்கக்கூடிய பாவத்தை எல்லாம் போக்குறது தான் இந்த அகமருஷணம்ங்கிற கிரியை. இப்போ பாருங்க, ப்ளீஸ் டேக் ப்ளீஸ் போர் தி வாட்டர் ஃப்ரம் தி பஞ்சபாத்ரா அண்ட் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ஆஸ் இட் drips through your left fingers, take the dripping water and sprinkle it on your head, chanting the Samhita mantras, Om Hum Ishana Murdhaya Namaha till Om Hastraya Namaha. And the remaining last, you should have some water in your right hand and keep it in the Gokarani Mudra, like how you are going to do Achamana. ஈசான முர்தாயன்மா தற்பொழுது பக்தராயன்மா அகோரகன் 12 மந்திரத்தை சொல்லி தெளிக்கணும். கண்ணு சொட்டின்றே இருக்கும்போதே தெளிச்சிக்கணும். அஸ்திராயனமாக சொல்லி முடித்த பிறகு மாற்றிக்கணும் கையில். When the water is continuously dripping, you need to fast sprinkle it on your head and the last remaining water, pour it on your right hand and keep it, hold it, do not allow it to drip as if you are going to drink it, but do not drink it, bring it till in front of your nose and inhale the Tirtha, means in, as if you are inhaling the Tirtha into your nostril. Do not inhale directly, keep it here, visualizing the water, the Shakti goes inside your system, and as you exhale, the remaining, the water is becoming black, which is embodiment of all the papas, which is embodiment of all the papas of this biomemory that you are holding, and then pour it onto your right hand side corner, which is the southwest direction, Nairuti corner. Visualize there is a Vajra Shala Vigraha, there is a murti of Vajra weapon, onto which if you pour it, all the sins, all the papas get destroyed once for all. இதுக்கு பேரு அகமருஷணம்னு பேரு. அகஹானா பாவம், மருஷத்தின்னா அதை போக்கும்படி பண்றது. அதை பண்ண பிறகு சிவ அர்க்யதானம், அதுக்கு பிறகுதான் இப்போ அர்க்யமெல்லாம் பண்ண போகிறோம். இந்த தீர்த்தத்தில் அந்த தர்ப்ப நுனியை ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்தெல்லாம் ஃபுல் பண்ணிக்கோங்க. ரெண்டு தர்ப்ப நுனியை கிள்ளி அந்த ஜலத்தில் போட்டுக்கோங்க. சந்தனம், அக்ஷத்தை, ஒரு பூவு எல்லாம் அந்த ஜலத்தை போட்டுக்கோங்க. சந்தனம், அக்ஷத்தை, குசையை போட்டுக்கோங்க. இனிமேல் சிவ தர்ப்பணம் ப்ளீஸ். The tip of the darpa, please take only the tip of the darpa grass, not the whole darpa grass. Please take the tip of the darpa grass and put it inside the panchapatram, two or three, yeah. Tip of two or three darpa grass tips onto the water, mix chandan and put some raw rice and some flowers into the panchapatra and making yourselves and the teertha ready for the tarpana. இப்போ சிவ அர்க்யம், சிவனுக்கு சிவனுக்கு அர்க்யம் பண்ணுறோம். இப்போ இப்படி எடுத்துக்கணும், இப்படி கையில் எடுத்துட்டு பாருங்கோ, இப்படி புஷ்பத்தோடு இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு ஓம் ஹாம் ஹவும் சிவாய ஸ்வாஹா அப்படி விடணும், ஜலத்தை விடணும். மூணு முறை அப்படி எடுத்துக்கோங்க. ஓம் ஹாம் ஹவும் சிவாய ஸ்வாஹா, ஓம் ஹாம் ஹவும் சிவாய ஸ்வாஹா அப்படி மூணு முறை. அதே போல் காயத்ரி சொல்லி தோம் தன்மஹேசாய வித்மஹே வாக்விசுத்தாய தீமஹி தன்னசிவ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தன்மஹேசாய வித்மஹே வாக்விசுத்தாய தீமஹே
தன்னசிவப்ரசோதயாத் ஸ்வாஹா. அது வேற. ஓம் தன்மஹேஷாய வித்மஹே வாக்வி சுத்தாய தீமஹே தன்னசிவப்ரசோதயாத் ஸ்வாஹா. இது வரைக்கும் சிவனுக்கு கொடுத்தோம் மூல மந்திரத்தால் மூணு முறை, அல்லது காயத்ரியால் மூணு முறை. ஏதாவது ஒன்று கொடுத்தாலே போகிறோம், ரெண்டும் கொடுத்தாலும் பரவாயில்லை. சிவனுக்கு ஒரு முறையும் காயத்ரியால் மூணு முறையும் கொடுக்கும். நம்ம வைதிக சந்தியாவந்தனத்தில் காயத்ரியால் தான் கொடுக்குறோம். அதே போல் சைவ சந்தியாவந்தனத்தில் காயத்ரியாலேயே மூணு முறை கொடுத்தாலே போகும். வேணாலும் சிவ மந்திரத்தால் ஒரு முறை கொடுத்துட்டு காயத்ரியால் கொடுக்கலாம், அல்லது சிவ மந்திரத்தை மூணு முறை கொடுத்துட்டு காயத்ரியிலையும் மூணு முறை கொடுக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு இந்த 11 சம்மிதா மந்திரத்துக்கும் தர்ப்பணம் பண்ண போகிறோம், சுவாகாந்தமாக பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும்? நேற்றையே சொல்லியிருக்கேன், தெய்வ தீர்த்தங்கிறது இந்த கையினுடைய நுனி வழியாக வந்தால் தெய்வ தீர்த்தம், இந்த இடுக்கில் வந்தால் பித்ரு தீர்த்தம், அது இந்த ஆழ்காட்டி விரலனுடைய அடியால் ஒழுகனா அது பித்ரு தீர்த்தம். அது உங்களுக்கு கிடையாது, நீங்கள் பண்ண வேண்டாம். அதனால் இந்த நுனியால் ஜலம் ஒழுகணும். இந்த நாலு விரலாலையும் சொட்டலாம், நாலு விரல் நுனியினால் தொட்டு வெளியே வந்தால் அந்த தீர்த்தத்துக்கு தெய்வ தீர்த்தம்னு பேர். அங்குள்யக்ரேண தெய்வ தீர்த்தேனா அப்படின்னு பண்ணோம். இந்த சிறுவிரலினுடைய அடியால் வந்தால் அதுக்கு பேர் மாணவ தீர்த்தம்னு பேர். இந்த பர்வசந்திபிகி அங்குலியினுடைய நடுவுனால் வந்தால் அதுக்கு பேர் ஆர்ஷ தீர்த்தம்னு பேர். இந்த கட்டவரல், இந்த பெருவிரலினுடைய அடியிலேருந்து வழிஞ்சால் அதுக்கு பேர் பிரம்ம தீர்த்தம்னு பேர். நேற்றையே சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம அதையெல்லாம் மாற்றி மாற்றி தர்ப்பணம் பண்ண போகிறோம். இப்போ பண்ணதை தான் முக்கியமான இதோ ஆச்சு முடிய போகுது. ஆ ஓம், ஆமாம் அதில் இருக்கும்பா. ஓம், இப்போ ஜலத்தை எடுத்துக்கோங்க. ஓம் ஹோம் ஈசா நமோர்தாய ஸ்வா. இந்த தர்பையெல்லாம் இப்படி கூட வச்சுக்கலாம், நுனியில் கொஞ்சம் இப்படி தர்பையை வச்சுக்கலாம். தர்பை நுனியாக இப்படி விரல் பக்கம் இருக்கும்படியாக வச்சுட்டு ஒரு புஷ்பத்தை வச்சுட்டு சந்தனம் அக்ஷதையெல்லாம் தீர்த்தத்தில் போட்டுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நான் பண்ணுற பாருங்க. ஓம் ஓம் ஈசா நமூர்தாய ஸ்வாஹா. இப்படி உத்ரணியில் எடுத்துக்கணும். ஓம் ஓம் ஈசா நமூர்தாய ஸ்வாஹா சொல்லுங்க. ஓம் ஓம் ஈசா நமூர்தாய ஸ்வாஹா. ஓம் ஹேம் தத்புருஷ வக்ராய ஸ்வாஹா. இந்த விரல் நாலு விரலினுடைய பதாக முத்திரையில் விடணும், அப்போ தான் சொட்டு சொட்டாக கரெக்டாக இறங்கும். ஓம் ஹேம் தத்புருஷ வக்ராய ஸ்வாஹா. ஓம் ஹும் அகோர ஹிருதயாய ஸ்வாஹா. ஓம் ஹிம் வாமதேவ குஹ்யாய ஸ்வாஹா. ஓம் ஹம் சத்யோஜாதமூர்த்தயே ஸ்வாஹா. ஓம் ஹாம் ஹிருதயாய ஸ்வாஹா. ஓம் ஹீம் சிரசே ஸ்வாஹா. ஓம் ஹூம் சிவாயை ஸ்வாஹா. ஓம் ஹைம் கவசாய ஸ்வாஹா. ஓம் ஹௌம் நேத்ரேப்ய ஸ்வாஹா. ஓம் ஹஹ அஸ்த்ராய ஸ்வாஹா. அதே தான் ஓம் ஹம் ஆதித்யேப்ய ஸ்வாஹா. நேற்று படித்தோம் இல்லையா, இதே தெய்வ தீர்த்தம் தான், மாறாது. 11 மந்திரத்துக்கு அப்புறம் தெய்வங்களுக்கெல்லாம் இப்போ தர்ப்பணம் பண்ண போகிறோம். தெய்வங்களுக்கு தெய்வ தீர்த்தத்தால் அதே தான், ஒன்றும் மாற்றவே வேண்டாம். தெய்வ தீர்த்தேனா ஓம் ஹாம் ஆதித்யேப்ய ஸ்வாஹா. ஓம் ஹாம் வசுப்ய ஸ்வாஹா. ஓம் ஹாம் ருத்ரேப்ய ஸ்வாஹா. ஓம் ஹாம் விஸ்வேப்ய ஸ்வாஹா. ஓம் ஹாம் சாத்யேப்ய ஸ்வாஹா. ஓம் ஹாம் மருத்ய ஸ்வாஹா. ஓம் ஹாம் பிருகுப்ய ஸ்வாஹா. ஓம் ஹாம் அங்கிரோப்ய ஸ்வாஹா. இத்யஷ்டோ தேவகணாம் ஸ்தர்பயேத் தத கண்டோபவீதி. பூணல் போட்டு இருந்தாள்னா அவ கழுத்துல மாட்டிக்கணும். தத கண்டோபவீதி, பூணல மாலை மாதிரி போத்திக்கோங்க. அங்குலி பர்வசந்திபிகி. பண்ணி காட்டுறோம். இந்த கட்டவரில் இந்த பூணல் எப்படி வச்சுக்கோங்கோ. அங்குலி பர்வசந்திபிகி ஆர்ஷ தீர்த்தேன குச மத்தியேனா. இந்த தர்பையை குறுக்கு நெடுக்குமா வச்சுக்கோங்க, நடுவில் இந்த நடுவில் ஜலம் பட்டு விழணும்.
நடு பகுதி இல்லை, முதல்ல நுனியால் உழுந்தது இல்லையா, இப்போ நடுவால் உழும்படியா. ஆர்ஷ தீர்த்தேன குச மத்தியேனா ஓம் ஹாம் அத்ரயே நமஹ. ஆர்ஷ தீர்த்தம்ங்கிறது எதுலேருந்து உழுவோம், ஆர்ஷ தீர்த்தம் எது, ரிஷிகளுக்கு உள்ளது. அங்குழி பர்வசந்தி பிகி ஆர்ஷ தீர்த்தேனா, இப்படி இந்த நடுவில் இந்த தர்ப நுனியில் மூணு விரல் நாலு விரலுக்கு நடுவால் ஜலம் உழணும், இப்படியே பண்ணிட வேண்டியதுதான். ஓமாம் அத்ரயே நமஹ சொல்லுங்க. இப்போ புரிஞ்சுதா, தர்பையே நடு இந்த ஜலம் தர்ப நடுவில் விடணும், நாலு விரல் நடுவால் கீழே தண்ணு இறங்கணும், அதுக்கு பேர் ரிஷி தர்ப்பணம்னு பேர், அத்ரி ரிஷி முதலானவர்கள். அத்ரயே நமஹ. ஓம் வசிஷ்டாய நமஹ. ஓம் ஓம் ஹாம் புலஸ்தியாய நமஹ. ஓம் ஹாம் கிருத்தவே நமஹ. ஓம் ஹாம் பாரத்வாஜாய நமஹ. ஓம் ஹாம் விஸ்வாமித்ராய நமஹ. ஓம் ஹாம் பிரச்சேதசே நமஹ. அப்படி இது ஏழு ரிஷிகளுக்கு தர்ப்பணம் இப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் மாணவ தீர்த்தேனா அப்படின்னு சொல்லி கட்ட விரல் வழியாக வழியணும். இப்படி இதை பூனல போட்டுக்கோங்கோ, சரியாக போட்டுக்கோங்கோ. மாணவ தீர்த்தம்னா இந்த கட்ட விரல் வழியாக சிறு விரல் வழியாக வழங்கணும். சின்ன விரல் இருக்கு பாருங்க, இப்படி பண்ணணும். இந்த தீர்த்தத்தை எப்படி பண்ணணும், இப்படி விடணும். ஓம் ஹாம் சனகாய வஷட்டு, இங்கே பாருங்க, ஓம் ஹாம் சனகாய வஷட்டு. இந்த விரல் இந்த சின்ன விரலினுடைய அடியிலேருந்து ஜலம் சொட்டணும். மாம் சனகாய வஷட்டு. ஓம் ஹாம் சனந்தனாய வஷட்டு. ஓம் ஹாம் சனாதனாய வஷட்டு. ஓம் ஹாம் கபிலாய வஷட்டு. ஓம் ஹாம் பஞ்சசிகாய வஷட்டு. ஓம் ஹாம் ரிபவே வஷட்டு இதி சப்த மனுஷ்யான். இப்படி ஏழு மனித தெய்வங்களுக்கு பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் ரெண்டு கையையும் சேர்த்துட்டு இந்த கட்டவரல் பெருவிரல் அடியால் வழியும்படி பண்ணணும். ஓம் ஹாம் சர்வேபியோ பூதேபியோ பௌஷட், இங்கே பாருங்கள், சர்வேபியோ பூதேபியோ பௌஷட்டு இப்படி சேர்த்து பண்ணும். இந்த தர்ப அடியினால் ஓம் ஹாம் சர்வேபியோ பூதேபியோ பௌஷட்டு இப்படி பண்ணுறதுக்கு பஞ்சபூதானி நிலம் பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம்னு சொல்லக்கூடிய சர்வேபியோ பூதேபியோ பௌஷட்டு அப்படி பண்ணிக்க வேண்டியது. இது இல்லறத்தில் இருக்கிறவா தேவ பித்திருக்களுக்கு பண்ணணும், அது பித்ரு தீர்த்தத்தால் பண்ணணும். உபவீதியாக மாது நிவீதியாக மாற்றிண்டு பிராச்சீனா வீதி போட்டுண்டு பண்ணுறது. தேவ பித்ருக்கு அப்புறம் அப்பா அம்மா இல்லாதவா பித்ரு தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அன்னன்னைக்கும் நித்திய சிராத்தம் மாதிரி பித்ரு தர்ப்பணத்தையும் பண்ணிவிட்டு அவள் பூஜைக்கும் யாகத்துக்கும் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு நம்ம சமயத்தில். இப்போ பாருங்கோ, இந்த இதில் சுவாமிக்கு பண்ண உடனே பவன் தேவன் தர்ப்பயாமி. இப்போ வைதிக சந்தியாவந்தனத்தில் நவகிரகத்துக்கு பண்ணுவோம், அதுபோல் இந்த சைவ சந்தியாவந்தனத்தில் என்ன பண்ணலாம், பூனலை போட்டுண்டு தெய்வ தீர்த்தத்தால் அங்கே பண்ணும் பொழுதே பவன் தேவன் தர்ப்பயாமி சர்வன் தேவன் தர்ப்பயாமின்னு எட்டு பேருக்கு தர்ப்பணம் பண்ணிட்டீங்கனாலே போகும். அது எப்போ பண்ணணும்னா பஞ்சபிரம்ம சடங்கம் பண்ண பிறகு அதை பவாதிகளுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பண்ணி முடிச்சிருங்கோ. பவன் தேவன் தர்ப்பயாமி சர்வன் தேவன் தர்ப்பயாமி சொல்லுங்கள். ஈசானன் தேவன் தர்ப்பயாமி பசுபதிம் தேவம் தர்ப்பயாமி உக்ரன் தேவம் தர்ப்பயாமி ருத்ரன் தேவம் தர்ப்பயாமி பீமன் தேவம் தர்ப்பயாமி மகாந்தன் தேவம் தர்ப்பயாமி சாம்ப சதாசிவம் தர்ப்பயாமி. அதுக்கப்புறம் அந்த அப்பபூ பஸ்பிருஷ்யா கையால் மீண்டுங்க, கடைசியில் ஒரு ஆச்சமணம் பண்ணுங்க, கடைசியில் ஒரு ஆச்சமணம் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இப்போ இதுவரையில் சந்தியாவந்தனத்தில் தீர்த்த கல்பனம் அகமருஷணம் அந்த சகலீகரணம் அந்த தர்ப்பணம் மந்திர தர்ப்பணம் வரைக்கும் பண்ணிட்டோம். இப்போ சந்தியா தேவதைகளுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டோம். இப்போ அந்த சந்தியில் மூலமந்திர ஜபம் பண்ணணும்.
இப்போ ஒரு இடத்துல போய் உட்காந்து அதே இடத்துலையே பண்ணலாம், இல்லை வேறு ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துலையும் ஜலம் தெளிச்சுட்டு உக்காந்துண்டு சிவ காயத்ரியையும் மூலமந்திரத்தையும் ஜபம் பண்ண வேண்டும். அதனால் தியானித்து சதாசிவ தியானம் மனோன்மணி தியானமெல்லாம் வச்சு சூரிய மண்டலனை தியானம் பண்ணணும். அண்ணா அஸ்வத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹே தன்ன சூரிய பிரச்சோதயாதி அப்படின்னு சொல்லி சூரிய மண்டலத்தை தியானம் பண்ணி அவர்கிட்ட சூரிய மண்டலத்தில் சுவாமியெல்லாம் இருக்கிறதா சதாசிவரும் மனோன்மணியும் இருக்கிறதாக நினச்சி மூல மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணணும். ஓம் சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, இல்லை ஓம் ஹாம் சிவாய நமஹ, அதே பண்ணும். ஓம் சிவாய நமஹ பண்ணும், ஓம் சிவாய நமஹ, ஓம் சிவாய நமஹ. இதை எப்படி பண்ணணும்னா, காலையில் வந்து தொப்புளுக்கு நேராக இந்த ரெண்டு கையை வச்சு துணியால் அந்த கையை மூடிண்டுட்டு பிரணவம் போல 10 இது பண்ணணும். 1 மோதிர விரலில் 2வதில் ஆரம்பிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த நடு விரலினுடைய 2 கோட்டை விட்டுணும். எப்படி இந்த மோதிர விரலினுடைய நடுவில் இருக்கிறதுல ஆரம்பிக்கணும். 1, 1, அதுக்கு கீழே 2, சிறுவிரல் அடி 3, சிறுவிரலினுடைய நடு 4, சிறுவிரலினுடைய மேலே உள்ளது 5, மோதிர விரல் மேலே உள்ளது 6, நடுவிரல் மேலே உள்ளது 7, ஆழ்காட்டி விரல் மேலே உள்ளது 8, ஆழ்காட்டி விரல் நடுவில் உள்ளது 9, ஆழ்காட்டி விரல் அடியில் உள்ளது 10. இப்படி 10 எண்ணிக்கணும். இதை துணியை போட்டு மூடிக்கணும். காலை சந்தியும் போது தொப்புளுக்கு நேராக வச்சுக்கணும். பிராமி சந்தியும் போது மத்தியானத்தும் போது மார்புக்கு நேராக இப்படி வச்சுட்டு எண்ணணும். சாயரட்சையில் நெத்தி பிந்துவுக்கு நேராக இப்படி வச்சுட்டு எண்ணணும். இப்படியாக 3 வேளையும் 108 மந்திரத்தை, மூல மந்திரத்தை 108 முறை ஜபம் பண்ணலாம். முடியல அவசரமாக இருந்தால் 54 முறை ஜபம் பண்ணலாம். அதுவும் முடியல அவசரமாக இருந்தால் 27 முறை ஜபம் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் 9 வரணும். 108னா 1, 8, 9, 54னா 5, 4, 9, 27னா 2, 7, 9. நவமம் பாக்யமுச்சத்தேன்னு நவசக்தி ஸ்வரூபமாக சந்தியா ஜபத்தை பண்ணணும். இப்படி ஜபம் பண்ணி இந்த பூமியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிண்டு அதன் பிறகு அந்த சந்தியாவந்தனம் கடைசியில் ஆச்சமணம் பண்ணி முடிக்கணும். 4 திக்குலையும் நமஸ்காரம் பண்ணணும். 8 திசையில் இந்திராயணமா அக்னியனுமான்னு 8 திசைக்கு நமஸ்காரம் பண்ணணும். சூரிய மண்டலத்தில் சிவன் சதாசிவன் இருக்கிறதாக நினச்சி உழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கையில் புஷ்பங்களை எடுத்துட்டு சிவன் கோயிலுக்கு போகும். இப்படியாக அனுஷ்டான முறைகள் இதை இப்போ 2-3 நாள் நாளைக்கு நாளன்னைக்கு 3 முறை இப்போ கற்றுக்கோங்கோ. இதுக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்கோ. மந்திரங்களை எழுதி வச்சுக்கோங்க. ஓம் எப்பயுமே கிழக்கு தான், சூரியன் இருக்கும்படியாக கிழக்கு மேற்கு அப்படின்னு சூரியன் எங்கே இருக்காரோ அங்கே காணாமல் கோணாமல் கண்டுகொண்டார். அதே போல் அந்த அஸ்தமன பூர்வம் காலசந்தி கிழக்க பார்க்க நின்று பண்ணணும். மத்தியானம் சூரியன் உச்சி சாயறதுக்கு முன்னாடி நம்மளே கிழக்க பார்க்க தான் நின்று பண்ணணும். உச்சி சாஞ்சிட்டாருன்னா தானே மேற்க போவார். மேற்க பார்த்து பண்ணுறது நல்லதில்லை. ஆனால் ஆதித்யாபிமுகம் குறியார், சூரியன் எங்கே இருக்காரோ அவரை பார்த்துட்டு தான் பண்ணணும். சாயரட்சியில் பாதி அஸ்தமிச்சிருக்கிற போது பண்ணணும், பாதி மறையிற நேரத்தில் சந்தியாவந்தனம் பண்ணணும். இருக்கவும் இருக்கணும், மறையவும் வெளியாகவும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 5 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே பண்ணிடலாம். மறைஞ்சப்புறம் பண்ணுறதா இருந்தாலும் மேற்க பார்த்து தான் பண்ணணும். அதனால் காலையில் கிழக்க பார்த்து பண்ணணும், சாயங்காலம் மேற்கு பார்த்து பண்ணணும். ஆனால் ஜபமெல்லாம் வடக்க பார்க்க பண்ணணும். தர்ப்பணம் வரைக்கும் தான் மேற்கு பார்த்து பண்ணணும். ஜபத்தை வடக்க பார்க்க உட்காந்து தான் பண்ணணும். கிழக்கு பார்க்கவோ வடக்கு பார்க்க உட்காந்து தான் ஜபம் பண்ணணும். மேற்கு பார்க்க உட்காந்து ஒருபோதும் ஜபம் பண்ணக்கூடாது. ஞாபகம் வச்சு ஓகே பார்ப்போம். ஒவ்வொன்றா சொல்லு. ஓம் சொல்லி அனுப்பிச்சிடுவோம். முடிச்சிடும் இந்த செஷனை.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத் சர்வம் சத்குரு பாதுகார்ப்பணமஸ்து. ஓம் நித்யானந்தம்.